ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போட்டோம்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் 24 மற்றும் 25 தேதி நடக்குமா நடக்காதா, இதற்கான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாக்டாக முக்கியமான தகவல் அவருடைய க்வெஸ்சன் பேப்பர் எந்த டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உடனுக்குடன் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஓகே, தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு நடத்த இடைக்கால தடை, ஓகேங்களா? நம்ம முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 24-25 இந்த இரண்டு டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போன மாதமே முடிய பார்த்திங்கன்னா, இந்த மாதம் 3-4 தேதியே முடிய வேண்டியது. ஆனால் அப்போருந்து 24-25 தூக்கி போட்டுட்டாங்க, ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, தட்டச்சு தேர்வை பழைய முறைப்படி நடத்தும் தொடர்பான தனி நீதிபதியின் உத்தரவு, ஓகேங்களா? இடைக்கால தடை வச்சுருக்காங்க. ஏன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இது போன வருஷமே நடந்தது, ஓகேங்களா? பிப்ரவரி மார்ச் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு பார்த்திங்களா? என்ன சொன்னாங்க அதில், ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பராக மாற்றணும். ஏன்னா ஸ்பீடாக வந்து ஸ்டேட்மெண்ட் அடிக்கிற நிலைமையிலும் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறது வந்து ஸ்பீடு, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க, இப்போ தான் நடக்கணுன்ட்டு. அதனால் நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது நண்பர்களே, ஓகேங்களா? எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் உங்களுடைய எந்த பயத்துக்கும் பயப்படாதீங்க. உங்களுடைய குறிக்கோள் என்ன, டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதணும், ஓகேங்களா? அதனால் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான கிளாஸ்க்கு வந்து தொடர்ந்து போயிட்டே இருங்க, ஓகேங்களா? ஒருத்தர் ஸ்பீடு வர ஸ்டேட்மெண்ட் வரல, ஆனால் நல்ல டைம் இது, ஓகேங்களா? இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம் சொல்லுவேன். கண்டிப்பாக டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் தள்ளி போகலாம், அல்லது இந்த தேதியில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா 23-24 இப்போ 21 தான் ஆகுது, 22-23 அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்துச்சுன்னா உடனே மாற்றிடுவாங்க. ஏன்னா பழைய முறைப்படி தான் தேர்வு நடத்துன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் யாரும் வந்து நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. கண்டிப்பாக சூப்பரான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அனைவரும் பார்த்திங்கன்னா டிசிஷன் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிசிஷன் எல்லாமே டிசிஷன் எடுப்பீங்க. அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.